இதோ நம்ம ஒரு ஏஜி சம்பசுன்னு ஒரு குடிகாரங்க சுத்திட்டு இருக்காப்ல, நம்ம ஐயாவை உரிமையில பேசிட்டு இருக்காரு பொன்முடி. இது உடனே ஆனா கலைஞருக்கு தெரிஞ்சது, கலைஞர் பொன்முடியை கூப்பிட்டு வச்சு செருப்பால உன் அடிப்ப அறிவில்லையாடா உனக்கு. கலைஞர் கேட்டாரு, திமுக கேட்டா இப்ப சமீபத்தில் தருமபுரிக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர், அவர் விளையாட்டு பிள்ளையாவே இருக்கிறார், விளையாட்டுத்துறை அமைச்சர் விளையாட்டு பிள்ளையா இருக்கிறார், அதுக்கு மேல வளர மாட்டார். தருமபுரியில் வந்து பேசிட்டு போறார், என்னுடைய தந்தை முதலமைச்சர் அவர்கள் உறுதியாக வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க சட்ட போராட்டம் நடத்துறாராம். ஏயா உனக்கும் சட்டத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு, உனக்கு சட்ட போராட்டம், அது முதலமைச்சர் எதுக்கு சட்ட போராட்டம் நடத்தணும், கையெழுத்து போடணும் அவ்வளவுதான், கையெழுத்து போற அதிகாரம் உங்களுக்கு இருக்கிறது. 2 ஆண்டுகளுக்கு முன்பு உச்ச நீதிமன்றம் ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கின்றார்கள். அந்த தீர்ப்பில் தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது, தரவுகளை சேகரித்து நீங்கள் அதை நியாயப்படுத்தி உள்ஒதுக்கீடு கொடுக்கலாம் என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அதன் பிறகு உனக்கு என்ன சட்ட போராட்டம், அதுக்கு பிறகு என்ன சட்டம் போராட்டம், நீ கொடுத்துட்டு போக வேண்டியதானே. தரவுகள் எங்க இருக்கு, தரவுகள் கம்ப்யூட்டர்ல இருக்கு, கம்ப்யூட்டர்ல டவுன்லோட் பண்ணது எவ்வளவு நேரம் ஆகும், 1 மணி நேரம் ஆகண்டா சொல்றான். அவனுக்கு கூட தெரியுது, முதலமைச்சருக்கு தெரியல, இல்ல விளையாட்டுத்துறை அமைச்சர் அந்த விளையாட்டு பிள்ளைக்கு தெரியலையே, தெரியல. 1 மணி நேரம் ஆகும், கம்ப்யூட்டர்ல தரவுகள் டேட்டா இருக்கு, அந்த டேட்டா டவுன்லோட் பண்றதுக்கு நான் முதலமைச்சரா இருந்தேன்னா 1 மணி நேரத்தில் நான் கையெழுத்து போடுவேன் நான். இவங்களுக்கு 2 ஆண்டுகள் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி 2021 மார்ச் 31 உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. இன்னைக்கு 2 ஆண்டுகள் ஆகியும் டவுன்லோட் பண்றாங்களா 2 வருஷமா கம்ப்யூட்டர்ல இருந்து, படுபாவீங்களா நீங்க, எப்படி தூங்குறீங்கன்னு தெரியல. 2 வருஷமா டவுன்லோட் பண்ணிட்டு இருக்காங்களாம் தரவுகளை, யார் யார் ஏமாத்துறீங்க நீங்க. உங்களுக்கு தேர்தல் வந்ததுன்னா வன்னியர் பத்தி ஞாபகம் வரும், தேர்தல் வந்ததுன்னா தலித்த பத்தி ஞாபகம் வரும், தாழ்த்தப்பட்ட மக்கள் பத்தி ஞாபகம் வரும். தேர்தல் வந்தாதான் ஏன் மாமன்னன் படத்தில் நடிச்சா போதுமா, பட்டியலின மக்களுக்கு நீ மரியாதை கொடுக்க வேணாமா, தெரிஞ்சாதானே நீ மரியாதை கொடுப்ப. இது சினிமா இல்ல, இது எங்களுடைய வாழ்க்கையா. இதெல்லாம் இன்னைக்கு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு தமிழ்நாட்டிலே அதிகமாக செய்த கட்சி பாட்டாளிமல் கட்சி எங்க ஐயா தானையா. இது எங்கேயாவது ஒரு மேடை போடு நான் வரேன், நானு பேச முடியுமா உங்களால. ஏன் இந்த தொகுதியில் நிற்கிற ரவிக்குமார் கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சி, நான் கேட்கிறேன், ஸ்டாலின் அவர்கள் இந்த கட்சியை சார்ந்தவங்க எங்களுக்கு பொது தொகுதி ஒன்று வேணும்னு கேட்டாங்க. இல்ல இல்ல உங்களுக்கு எல்லாம் நான் தலித்துக்கு எல்லாம் நான் பொது தொகுதி கொடுக்க மாட்டேன், நான் ரிசர்வ் தொகுதி தான் நான் கொடுப்பேன்னு சொல்ற முதலமைச்சர் நீ. நீங்க வந்து பட்டியலின மக்களுக்கு நீ செஞ்சிட்டீங்க, நீங்க என்ன செஞ்சீங்க, எங்க கிட்ட பட்டியல கேளுங்க. எங்க கட்சிக்கு முதல் கிடைச்ச அமைச்சர் பதவி தலித் எழில்மலை தலித்து கொடுத்தையா, எங்க கட்சி கிடைத்த 2வது அமைச்சர் பதவி பொன்னுசாமியின் தலித்து கொடுத்தையா. எங்க கட்சியின் பொதுச் செயலாளர் யாரு, எங்க கான்ஸ்டிடியூஷன்ல இருக்குதையா, எங்க கட்சியின் அரசியல் அமைப்புல எங்க கட்சி பொதுச் செயலாளர் யாரு போடணும், பட்டியலினத்தை சார்ந்தவர் தான் எங்கள் கட்சியின் பொதுச் செயலாளர். தமிழ்நாட்டில் வேற எந்த கட்சிக்கும் அப்படி இருக்க இல்லையே. இது எப்போ 1989 எங்க ஐயா அவர்கள் அமைத்தார் எங்க கட்சியினுடைய அரசியல் சாசனத்தை. இப்படி உண்மையிலே தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு பட்டியல் மக்களுக்கு உண்மையிலே அவங்களுக்கு நீதி வழங்கி சமூக நீதி வழங்கி கொண்டிருக்கின்ற கட்சி பாட்டாளிமல் கட்சி. மத்த எந்த கட்சியும் கிடையாது, நான் அடிச்சு சொல்றேன். ஆனா நமக்கு பேர் என்ன, அவங்களுக்கு சண்டை நமக்கு சண்டை. அந்த சண்டையை மூட்டி விடுத்து யாரு, திமுக அண்ணா திமுக. அதுல 2 பேரும் PhD படிச்சிருக்கிறாங்க, அதுல அதிக PhD திமுக. எனக்கு ஞாபகம் இருக்கு நான் திண்டிவனத்தில் அப்ப படிச்சுட்டு இருந்தேன். அப்போ ஒரு எலெக்ஷன் வந்தது,
அந்த எலெக்ஷன்ல அங்க அண்ணல் அம்பேத்கர் சிலைக்கு திடீர்னு ராத்திரில ஒருத்தன் எவனும் செருப்பு மாலை போட்டான். போட்ட உடனே அங்க ஒரே பரபரப்பு, அடிச்சுக்கிறாங்க, ரெண்டு சமுதாயம் அடிச்சுக்கிச்சு, ராத்திரி இருந்து அடிச்சுக்கிச்சு, கலவரம், அங்க பிரச்சனை, இங்க எதுக்கு தேர்தல் நேரத்தில். உடனே யார புடிச்சாங்கன்னு பார்த்தா எப்போ ஏதோ ஒன்னு அந்த செருப்பு மாலை போடுறோன்னு புடிச்சிட்டாங்க. புடிச்ச பார்த்தா அந்த செருப்பு மாலை போடுற அனுப்பிச்சது யார் தெரியுமா? இதோ நம்ம ஒரு ஏஜி சம்பத் சொன்ன ஒரு குடிகாரங்க சுத்திட்டு இருக்காப்ல, நம்ம ஐயாவ உரிமையில பேசிட்டு இருக்க பொன்முடி. இது உடனே ஆனா கலைஞருக்கு தெரிஞ்சது, கலைஞர் பொன்முடியை கூப்பிட்டு வச்சு செருப்பால உன் அடிப்ப அறிவில்லையாடா உனக்கு. கலைஞர் கேட்டார், ஆனா நான் இது வேற மேடம், ஏன்பா இது எலெக்ஷன் மேடம், இது நான் மாட்டேன் என்னென்னமோ பேசிட்டு நான் இப்படிலாம் பேச மாட்டேன். ஏன் எல்லாம் என் மண்ணு, இது என் மண்ணு, என் மண்ணில் வந்து பேசினா எனக்கு வேற மாதிரி பேச தோணுது. எனக்கு நான் ஒரு ரெண்டு மணி நேரம் பேசுவேன், இதை நடந்தது உள்ளக்குள்ள எல்லா சமாச்சாரம் வெளியில கொண்டு வந்து வச்சுக்கோ நாரி போயிடும். மயிறு இழையில ஜெயிலுக்குள்ள போகாம தப்பிச்சிட்டார். ஜெயராஜ் ஏன் என்ன பாக்குற அப்படி, இப்பெல்லாம் பேச மாட்டேன், பெயில தான் இருக்காரு. இன்னும் என்னைக்காவது பெயில் கேன்சல் ஆச்சுன்னா உள்ள போயிடுவாரு. ஐயா பத்தி என் உரிமையில பேசுற அவனுக்கு என்ன ஆயாச்சு? அவனுக்கு ஏன் அமைச்சர் தானே நீல. 10 நாளுக்கு முன்பு சேலத்துல இந்தியா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேரா வந்து மேடையில வந்து எங்க ஐயா கைய புடிச்சு, எங்க ஐயாவை கட்டி புடிச்சு, எங்க ஐயா ஷால் போட்டு, பாரத பிரதமர் நரேந்திர மோடி மேடையில் பேசுறாரு, தேசிய ஜனநாயக கூட்டணி இந்தியாவிலே மூத்த தலைவர் மருத்துவர் ஐயா என்று பேசுகிறார்கள். ஐயாவுடைய அனுபவம், அன்புமணி ராமதாசுடைய திறமை தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு தேவை என்று பிரதமர் அவர்கள் பேசுகிறார். நீ தேர்தல் பிரச்சாரம் தள்ளாடிட்டு நீ ஐயா உரிமையில பேசிட்டு இருக்க என்ன நடக்குது? தெரியாதம்மா என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நான் கேட்கிறேன். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, அதாவது நாங்க எங்க 2016 தேர்தல் வாக்குறுதி கொடுத்தோம், 2016 மாற்ற முன்னேற்றம் அப்ப போட்டிட்டோம். அப்ப வாக்குறுதி என்ன கொடுத்தோம்? தமிழ்நாட்டில் ஒரு முதலமைச்சர், 2 துணை முதலமைச்சர்கள். அந்த 2 துணை முதலமைச்சர், ஒரு முதலமைச்சர் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த ஒரு துணை முதலமைச்சர், நாங்கள் வாக்குறுதி கொடுத்தோம். உங்களால கொடுக்க முடியுமாயா? தமிழ்நாட்டில் எந்த கட்சியால கொடுக்க முடியுமாயா? நாங்க கொடுக்கிறோம், நான் கொடுக்கறது மட்டும் இல்ல செஞ்சு காமிச்சிருக்கிறேன். நாங்க முதல் அமைச்சர் யாரு கொடுத்துருக்கோம்? தலித் தேர்தல் கொடுத்திருக்கிறோம். திமுக பாரம்பரியம் சொல்லிட்டு இருக்கிறிய, எப்பயா நீ மதில அமைச்சர் நீ தலித்து கொடுத்தனே? திமுக கேட்கிறேன், நீங்க தலித்துக்கு மத்தியில அமைச்சர் எப்ப கொடுத்தீங்க? நாங்க கொடுத்த பிறகுதான் நீங்க கொடுக்கறீங்க. உங்க கட்சி தொடங்கி எப்ப, எவ்வளவு நாள் ஆகுது? 1949 தொடங்கின கட்சி, 1999 நீங்க முதல் தலித் சமுதாயத்துக்கு மத்திய அமைச்சரவை பதவி நீங்க கொடுக்கறீங்க. நாங்க 1 வருஷம் முன்னாடியே கொடுத்துட்டோம். அப்ப என்னமோ பாட்டாளி மட்டும்னா இவங்க சண்டை போடுவாங்க, அடிச்சுப்பாங்க, இப்படி பண்ணுவாங்கன்னா என்னயா? எவ்வளவு செஞ்சிருக்கிறோம் நாங்க, எவ்வளவு செஞ்சிருக்கிறோம் நம்ம. இது சரியான நேரம், இது சரியான நேரம், இந்த தேர்தல் சிந்தித்து பாருங்கள். உண்மையிலே உங்களுக்கு சமூக நீதி வேண்டும் என்றால் இன்னொன்னு கேட்கிறேன், திமுக கேட்கிறேன் நான். இப்ப நீங்க 34 அமைச்சர்கள் திமுக இருக்கிறாங்க. இந்த 34 அமைச்சர்கள் ஒவ்வொரு அமைச்சருக்கும் புரோட்டோகால் வரும். புரோட்டோகால்ல முதல் இருப்பது முதல் அமைச்சர் புரோட்டோகால், ரெண்டாவது புரோட்டோகால்னா துரைமுருகன். அப்படின்னா புரோட்டோகால் படி 34 அமைச்சர்கள், அந்த 34 அமைச்சர்கள் புரோட்டோகால் படி கடைசி 4 அமைச்சர்கள், 3 அமைச்சர்கள் யார் தெரியுமா? யாரு? பட்டியல் இனத்தை சார்ந்தவர்கள். 30வது அமைச்சர் புரோட்டோகால் யாரு? கணேசன், சிவி கணேசன். அவரு சிவி கணேசன் சிதம்பரத்தில் இருக்கார், அவர் தான் 34 அமைச்சர்கள் 30வது அமைச்சர் புரோட்டோகால் அவர் சிவி கணேசன். 33வது யார் தெரியுமா? மதிவேந்தன். 33வது மதிவேந்தன், 34வது கயல்விழி.
தையல்விழி செல்வராஜ். அப்போ இதுதான் நீ தாழ்த்தப்பட்ட சமுதாயம் கொடுக்கிற மரியாதையா? அதெல்லாம் இதான் மரியாதையா உங்களுக்கு? மரியாதை வேங்கவை எல்லாம் எங்களுக்கு பேச தெரியும், பேசிக்கிட்டே இருப்போம். தேர்தல் வந்ததுன்னா நாங்க நாடகம் ஆடுவாங்க. அப்பாவும் பிள்ளைய நாடகம் ஆடிட்டு இருப்போம். இதுக்கு முடியலாம் தொடர்ந்து ஆடிட்டு தான் இருக்கிறாங்க. நாங்க உண்மையா நாங்க உணர்வு பூர்வமா நாங்க அரசியல் செய்கின்ற கத்துக்க. இந்த பக்கம் நாஞ்சரே எடப்பாடி பழனிசாமி இங்க சி வி சண்முகம் அவர் குச்சிட்டு இருக்காரு. இப்போ அதெல்லாம் தெரிஞ்சு இந்த எலெக்ஷனோட முடிஞ்சு போச்சு. பாத்துக்கலாம் பாத்துக்கலாம். நான் தயாரா இருக்கிறேன். போதும் பா, இவங்க எல்லாம் ஆட்சியை கொடுத்து இவங்களை காவடி தூக்கி இவங்களை தோல்ல சுமந்ததெல்லாம் போதும் இல்ல. அதனாலதான் வெறுப்புல இருக்கிறேன், நான் வெறுப்புல இருக்கிறேன்.